ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பை கேமிங். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போனால், சீசன் 8 பூயா பஸ் வந்து வந்திருக்கு. இந்த பூயா பஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோங்க, அதுதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து ரெண்டு பூயா பஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் ஸ்பின் பண்ணி போடுற மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த சீசனும் லக்கி ராயில் ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்காங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 989 டைமண்ட் இருந்துச்சுங்க. இந்த டைமண்ட் வந்து நான் எவ்வளோ டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ண பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் நார்மல் பூயா பஸ் தான் அவங்க எனக்கு வந்து 150 லெவல் போனாவே போதும். எக்ஸ்ட்ரா அந்த 50 லெவலாக எனக்கு வேணாம், நான் எப்பயுமே 500 கொடுத்து தான் பூயா பஸ் போட்டுருக்கேன். நீங்கள் யார் எவ்வளோ டைமண்ட் கொடுத்து பூயா பஸ் போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணி போகலான்னு நான் போட்டேன். ஏன்னா 500 டைமண்ட் கொடுத்து வாங்கினா பூயா பஸ் வாங்கிடலாம், அதுக்குள்ளே கம்மி டைமண்ட்லேயே கிடைக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கங்க. எனக்கு வந்து ஸ்பின் பண்ணுறமன்ற எனக்கு வந்து அந்த ஒரு டோக்கன் ரெண்டு டோக்கன், அந்த 10 டோக்கன் தந்தால் கூட பரவாயில்ல, நடுவில் இருக்க பூயா பஸ் தரவே மாட்டேனும் அது வந்து வேறு விஷயங்க. அந்த 10 டோக்கனும் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைனா மேக்ஸிமம் போனால் 5 தராங்க. இந்த 10 டோக்கன் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பின் பண்ணல ஒரு ரெண்டு டைம் தான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 10 டோக்கன் கூட தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் யாரோ ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த டோக்கன் வந்து இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் ஸ்பின் பண்ணி இந்த பூயா பாஸே நான் வந்து கிளைம் பண்ண நம்புறோம் அப்படிங்கிறலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 டைமண்ட் கொடுத்து போடலாங்க. அந்த 200 டோக்கன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ப்ரீமியம் பூயா பாஸ் வந்து போடலாம். போட்டோம்னா எக்ஸ்ட்ரா 50 லெவல் வந்து அன்லாக் ஆகும். எனக்கு வந்து பூயா பாஸ் போட்டாவே போதும், அது வரைக்கும் டோக்கன் தந்தாவே போதும். நான் வந்து பூயா பாஸ் மட்டும் நான் வந்து கிளைம் பண்ணிட்டு விட்டேன் கைஸ். நீங்கள் யார் யார் பூயா பாஸ் போட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. கிளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா டோக்கன் இருந்துச்சு, அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கீழே வந்து பார்க்கும்போது EXP கார்டு வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த EXP கார்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த டோக்கன் இருக்குது பார்த்திங்களா, அந்த டோக்கனையும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு விட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்க டோக்கன் வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுனால நான் வந்து இருக்க டோக்கனுக்கு வந்து எல்லாம் கிளைம் பண்ணிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த பூயா பாஸ் வந்ததுலேருந்து ஒரு பூயா பாஸ் கூட விடக்கூடாது, எல்லாம் பூயா பாஸும் பொண்ணு நான் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து வந்திருக்கு. இந்த கேரக்டரோட பவர் வந்து தெரில, கண்டிப்பாக வந்து பவர் வந்து யூஸ் பண்ணி பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஃபீமேல் பண்ட் லுக் வந்து ஃபுல்லாக லெவலப் பண்ணிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. கூட வந்து ஒரு அமௌண்ட் வந்து தந்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.